நீதிமானாக இருந்தாலும் அவனுக்குள்ள நற்புத்தி இருக்கணுமா? நற்புத்தி தான் அந்த நீதிமானுக்குள்ளே தயவை உண்டாக்கும், தயவு என்கிற குணத்தை உண்டாக்கும். அப்போ அந்த நீதிமானுக்குள்ளே தயவு வர வேண்டும் என்றால் அவன் நல்ல புத்தி உடையவனாக இருக்கும். நல்ல புத்தி எப்போ வரும்? வயதான பெற்றோருக்கு அவங்க செய்தாங்களே, நமக்கு எவ்வளவு செஞ்சாங்க, நம்மளை படிக்க வச்சாங்களே, பாதுகாத்தாங்களே, எல்லாம் செஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். அவங்க ஒருவர் ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, நன்மைகளை செய்யணும். மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அர்த்தம். நம்ம இன்னைக்கு நம்ம பெற்றோரை தூக்கி ஓல்டு ஏஜ் ஹோம்ல போட்டா, நாம நாளைக்கு வரும்போது நம்ம பிள்ளைகளும் நம்மளை குறித்து இது வயசான கட்டைகள், இவங்களால நம்ம சமாளிக்க முடியாது, ஆகையினால எங்கேயாவது ஓல்டு ஏஜ் ஹோம்ல போட்டுவோன்னு நம்மளே போட்டுவாங்க. சபையில் உள்ள ஆத்மாக்கள் எடரும்னா ஊழியக்காரனுக்கு தாங்க வேதனை. ஒருத்தன் எடர்ச்சா உங்களுக்கு என்னங்க வேதனைங்க? உங்களுக்கு ஒரு வேதனை இருக்காது. எவன் எப்படி போனா என்ன, எவன் எப்படி போனா என்ன? ஆனால் நடத்துகிற எங்களுக்கு தாங்க வேதனை, எங்களுக்கு தான் வேதனை. உங்களை நாங்கள் ஆண்டவர் சமத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அவன் செஞ்சான் பாருங்க, எனக்கு தீமை, நான் சும்மா விட்டனே, நானும் பண்ணனேன் பாருங்க. அவன் செஞ்ச தீமைக்கு மேலே சரியான தீமை செஞ்சான், இப்போ அவனால் எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறது வேதத்துக்கு முரண்பாடு. கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற தியானம் இனிதாக இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொன்னானே, நான் தியானிக்கும் போது என் இறுதி அக்கினால் அனல் மூண்டது என்று சொல்லி, அப்படியே எங்களுக்குள்ளே அனல் மூலக்கத்தில் உதவிச்சிங்க. இப்படி கரத்தில் எங்களே ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 24 வாரமாக தியானித்தோம். இந்த நாளில் 25வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்லி யாரும் இல்லை, எல்லாருமே பாவம் செய்து விட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை தேவன் நீதிமானாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவரோ நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். யார் ஒருவர் ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லியும், அப்படி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்குங்கன்னு சொல்லியும், அவரிடத்தில் மனந்திரும்பி மன்னிப்பு கேட்டு இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமானால் தேவன் நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவுகிறார். அப்படி கழுவும் போது என்ன நடக்கிறது? ரோமர்களின் நிருபம் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் யார் பாவங்களற கழுவப்படுகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்துக்கு வருகிறார்கள். அப்படி இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுது? பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே வேதம் என்ன சொல்லுது? தீத்துவின் புஸ்தகம் 3:6 தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, தமது கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நம்முடைய கிரியையினாலே நாம் நீதிமான்கள் ஆக முடியாது, தம்முடைய கிருபையினால்தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். வேதம் சொல்லுது எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோமாம். 5வது சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல்
தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. வேதம் என்ன சொல்லுங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும், அப்படின்னா அடுத்த ஜென்மத்துக்குரிய முழுக்கு ஞான ஸ்நானத்தினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குனதாலும் நம்மை ரட்சித்தார். இவ்விதமாய் நான் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவ்விதமாய் கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம்னு இருக்கோம். அப்படியானால் யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றார்களோ அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நீதிமான்களுடைய குணாதிசயங்களைத்தான் நாம் 24 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 25வது வாரமாக நாம் அதை தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தது என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவர் அவர். நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். ஆனாலும் 5 விதமான காரியத்திலே நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்றும் தியானித்தோம். 5 விதமான காரியங்களிலே நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று தியானித்தோம். 1, நாம் பாவமான காரியத்தை வைத்தோ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாலோ தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்க மாட்டார். 2, வேதத்தை கேளாதபடிக்கு நம்முடைய செவி விலக்கினால் அவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். 3, நம்முடைய இச்சைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போமானால் அப்பொழுதும் ஜெபத்தை கேட்க மாட்டார். 4, நாம் யாரையாவது மன்னிக்காமல் நாம் ஜெபிப்போமானால் அப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அடுத்து, சந்தேகத்தோடு நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போமானால் அப்பொழுதும் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லி தியானித்தோம். அதே நேரத்தில் நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அப்படியானால் நீதிமான்களின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 1, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இயேசுவிடத்தில் கேட்கறதில்ல, இயேசுவின் மூலம் பிதாவிடத்தில் கேட்கணும். 2, தேவ சித்தப்படி தேவனிடத்தில் கேட்கணும், ஜெபம் பண்ணும். 3, வாக்குத்தத்தமான வசனங்களை பற்றி கொண்டவர்களாய் நாம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். 4, இயேசுவிலும் இயேசுவின் வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று தியானித்தோம். 5, பெற்றுக்கொள்வோம் என விசுவாசித்து நாம் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணால் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு விசுவாசித்து ஜெபிக்கும் போது கேட்பார். 6, நாம் கெஞ்சி பிரார்த்திக்கும் போது தேவன் கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. வேதம் சொல்லுது, நீதிமான்களுக்கு உள்ளே தயை உண்டு. அப்படியானால் நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. அவனுக்குள்ளே இருக்குது, அந்த நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. அப்படியானால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த நீதிமான்களாக இருந்தாலும் இந்த நீதிமானுக்குள்ளே தயவு எப்படி வருகிறது? இந்த நீதிமான்களுக்குள்ளே தயை, அதாவது தயவு எப்படி உண்டாகிறது? வேதம் சொல்வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. ஓ, நற்புத்தி என்ன உண்டாக்குமா? தயையை உண்டாக்கும். இப்போ நீதிமானாக இருந்தாலும் நீதிமான்குள்ளே நல்ல புத்தி இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே தயை உண்டாகும்.
நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டாகும். ஓகே, ரைட்டு. ஆனால் யாருக்குள்ளே தயவு உண்டாகுமா? நற்புத்தி தயவு உண்டாக்கும். அப்போ யாருக்குள்ள நல்ல புத்தி இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த தயவு உண்டாகும். தயவு என்கிற ஒரு குணம் உண்டாகும். 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். இப்போ நல்ல புத்தி உடையவங்களுக்கு தான் தயவு உண்டாகும். நீதிமான் நற்புத்தியை உடையவனாக இருந்தால் அவனுக்கு உள்ளே தயவு இருக்கும். இப்போ யாருக்குள்ள தயவு வரும்? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி உண்டு. அப்போது நீதிமான்கள் என்று பேர் பெற்றாலும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நான் நீதிமான் தான் என்று சொன்னாலும், நீதிமானுக்குள்ளே தயவு உண்டாக வேண்டுமென்றால், அவனுக்குள்ளே தயவு உண்டாக வேண்டுமென்றால் நல்ல புத்தி வேணும். முதல்ல இந்த நல்ல புத்தி எப்போ உண்டாகும்? வசனங்களின்படி செய்கிறவங்களுக்கு தாங்க நல்ல புத்தி வரும். நான் நீதிமான், அதனால் எனக்கு தயை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது இல்லை. நீதிமானுக்குள்ளே தயை உண்டு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீதிமானாக இருந்தாலும் அவனுக்குள்ளே நற்புத்தி இருக்கணுமா? நற்புத்தி தான் அந்த நீதிமானுக்குள்ளே தயவை உண்டாக்கும், தயவு என்கிற குணத்தை உண்டாக்கும். அப்போ அந்த நீதிமானுக்குள்ளே தயவு வர வேண்டுமென்றால் அவன் நல்ல புத்தி உடையவனாக இருக்கும். நல்ல புத்தி எப்போ வரும்? தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் கீழ்ப்படியும் போது அவனுக்கு நல்ல புத்தி வரும்ன்றார். வசனங்களை படிக்கிறவங்களுக்கு நல்ல புத்தி வரும்னு சொல்லலை. ஒவ்வொரு வசனத்தின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்குள்ளே தயவை உண்டாக்க வேண்டுமென்றால், நீதிமான்களாக நமக்குள்ளே தயை உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவார். அப்படி விரும்பினால் நாம் எப்படிப்பட்டவங்களா? நற்புத்தி உள்ளவங்களா இருக்க வேண்டும். நற்புத்தி உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி வாழும் போது அவர்களுக்கு நற்புத்தி வருகிறது. அந்த நற்புத்தி நிமித்தம் கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? தயவு கொடுக்கிறார். நமக்கு தயவு கொடுக்கிறார், சரியா? ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு நீதிமானுக்குள்ள தயவு இருக்குது. அவன் என்ன தான் பண்ணுவான்? முதல்ல தயை என்பது என்னன்னு புரிஞ்சுங்க. தயை எப்படி உண்டாகும்? நல்ல புத்தினால. நல்ல புத்தி எப்படி உண்டாகும்? வசனத்தின்படி வாழ்றதுனால. சரி, இப்போது தயவு என்பது என்ன? தயை என்பது என்ன? வேதம் சொல்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:22 நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. ஓ, தயை என்பதற்கு பொருள் என்னவா? நன்மை செய்ய மனுஷன் தனக்குள்ளே கொண்டிருக்கிற ஆசையே தயை. அப்போ நீதிமானங்களுக்குள்ளே தயை உண்டாயிருக்கும் என்றால் அர்த்தம் என்ன? நீதிமான்கள் நன்மை செய்கிற ஆசையுடையவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான்களுக்குள்ளே தயை இருக்கிறதென்றால் அர்த்தம் என்ன? அவர்கள் நன்மை செய்ய ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஆசை இருக்குமானால் அவர்களுக்குள்ளே தயை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் தயைன்னு எழுதிருது. அப்போ நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய நீங்களோ நானோ நன்மை செய்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். ஒரு ஆசை இருக்கணும், நன்மை செய்கிறதுக்கு ஆசை இருக்கணும். சரி, யாருக்கு தான் நன்மை செய்கிறது? நீதிமான்களுக்குள்ளே தயை இருக்கிறது. அப்போ அந்த தயை இருக்கும்போது அவன் நன்மை செய்கிறவனாக இருப்பான். அப்போ அந்த நன்மை யாருக்கு செய்யணும்? நீதிமான்கள் நன்மை செய்யணும். நன்மை செய்வதுதான் தயை. வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு புத்தகம் 5:4 விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால்
இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். என்னவா வேதம் சொல்லுகிறது கவனிங்க, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நம்மளை பெற்றாங்களை பார்த்தீங்களா, அவங்க எந்த அளவுக்கு நம்மளை பெற்று வளர்த்து நன்மை செஞ்சுருப்பாங்க யோசித்து பாருங்கள். நாங்கள் குழந்தைகளை தோளில் தூக்கி போட்டு இல்லை இடுப்பில் தூக்கிட்டு போகும்போது நான் பார்ப்பேன், இந்த குழந்தைய ஈ கடிக்காமல் கொசு கடிக்காமல் அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை வளர்த்து, மழை வருதுன்னா இல்லை வெயில் அடிக்குதுன்னா குழந்தை மேலே துணியை போட்டு இது வெயிலில் போகும். அதோடு மாத்திரம் இல்லை, தனக்கு உடல் நலம் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு போயிடுவாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே அதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணி எப்படி சுகமாக்கலான்னு தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஈ கடிக்காமல் கொசு கடிக்காமல் அப்படி பாதுகாத்து வளர்த்து வர்றாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு, திருமணம் ஆன பிறகோ இல்லை வளர்ந்த பிறகோ தன் தாயை மதிக்கிறதில்லை, பெற்றோரை மதிக்கிறதில்லை. வேதத்துக்கு ஆனதுங்க, ஒரு மனுஷன் தயவுள்ளவன், நீதிமான் தயவுள்ளவனாக இருந்தால் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும். நன்மை செய்ததுதான் தயவை. அப்போது இந்த வயதான பெற்றோருக்கு அவங்க செய்தாங்களே, நமக்கு எவ்வளவு செஞ்சாங்க, நம்மளை படிக்க வச்சாங்களே, பாதுகாத்தாங்களே, எல்லாம் செஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும். அவங்க ஒருவளவு ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, நன்மைகளை செய்யணும். ஒரு முறை ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், ஒரு சகோதரனிடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் அப்பாவுக்கு வயசாகி போச்சு. எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ வயசாகிச்சது மறந்துடுறாரு, ஒன்றும் எனக்கு செய்ய முடியல, சமாளிக்க முடியலன்னு சொன்னேன், என்ன பண்ணுறது பாஸ்டர்? அப்போ அவர் சொன்னார், இது கம்ப்யூட்டர் காலம்ப்பா, நேர ஓல்ட் ஏஜ் ஹோமில் கூட தூக்கி போட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, சொன்ன ஒரு பாஸ்டர், பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. வயதாகும்போது உன் தாயை அலட்சியம் பண்ணாதன இருக்கும். பெற்றோர் வயதாகும்போது நாம் அவங்கள அலட்சியம் பண்ணக்கூடாதுங்க. அவங்க என்ன கேரக்டர் உள்ளவங்களாக இருந்தாலும் நம்மளை அந்த அளவுக்கு நம்மளை ஆளாக்கி சக்தியெல்லாம் இழக்க வச்சு, நம்மளை ஆளாக்கி தேவைகளெல்லாம் சந்திக்க வச்சு, நம்மளை படிக்க வச்சு, என்னெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்க வயதில் முதிர்ந்தவர்களாய் மாறிவிட்டார்கள். இப்போ போய் அவர் சொல்கிறாராம், பாஸ்டர் கம்ப்யூட்டர் காலம், அதனால் நீ ஓல்டு ஏஜ் ஹோமில் போட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். அருமையானே, இன்றைக்கி நமக்கு பலன் இருக்குது, ஓகே, நமக்கு பலன் இல்லை, நம்மளை தூக்கி ஓல்டு ஏஜ் ஹோமில் போட்டால் எப்படி இருக்குங்க? அந்த பெத்த தப்பனுக்கோ தாய்க்கோ எப்படி இருக்கும் உள்ளோம்? சே, இவனை இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேனே, இந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சேனே, ஈ கடிக்காமல் கொசு கடிக்காமல் இவனை நான் பாதுகாத்தேனே, இவன் சர்வத்தில் வந்த பலவீனத்தின் மத்தியில் எவ்வளோ பணம் செலவழித்து இவனை சுகமாக்கி வச்சேன், கல்யாணம்லாம் பண்ணி வச்சேனே, இப்படியெல்லாம் நான் செஞ்சபோது கடைசியில் என்ன உதாசீனப்படுத்தி ஓல்டு ஏஜ் ஹோமில் கொண்டு தள்ளிட்டானே, எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, நல்லா நினச்சிங்க, மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதை அர்த்தாகும். நம்ம இன்னைக்கு நம்ம பெற்றோரை தூக்கி ஓல்டு ஏஜ் ஹோமில் போட்டால் நாம் நாளைக்கு வரும்போது நம்ம பிள்ளைகளும் நம்மளை குறித்து இது வயசான கட்டைகள், இவங்களெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாது, ஆகையினால எங்கேயாவது ஓல்டு ஏஜ் ஹோமில் போட்டுருவோன்னு நம்மளையும் போட்டுருவாங்க. நான் பத்திரிகையில் பார்த்தேன், பெங்களூரில் ஒரு தாய்
பாவம், அவங்க வயசாகி போச்சு, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு தாயை கொடூரமான மகன் நாய் கட்டி போட்டிருக்கிற ஒரு ரூமில், நாய்க்கும் சாப்பாடு இந்த அம்மாவுக்கும் சாப்பாடு, இந்த அம்மா கதறுது. நாய் ரூமில் அந்த தாயை கட்டி போட்டு நாய்க்கு என்ன சாப்பாடோ அதான் இந்த சாப்பாடு. அப்படி கதறும் போது யாரோ ஒருத்தர் கேட்டுட்டாங்க, கேட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்க்கு, இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அருமையானவளே, ஒரு நாயை போல நடத்துகிற அளவுக்கு ஆகி போச்சு. வேதம் என்ன சொல்லுது? நீதிமான்கள் தயை உள்ளவர்கள். யாருக்கு தயை இருக்கும்? தயவு நற்புத்தி உள்ளவங்களுக்கு. நற்புத்தி எப்போ வரும்? வசனத்தின்படி வாழும்போது நற்புத்தி வரும். அப்படி நற்புத்தி உள்ளவர்கள், தயவு செய்கிறவங்க என்ன செய்வாங்களா? முதல்ல நன்மை செய்கிறவங்களாக இருப்பாங்க. தயவு பண்ணுறவங்க நன்மை செய்கிறவங்களாக இருப்பாங்களாம். இப்போ தயவு பண்ணுறவங்க நன்மை செய்கிறவங்கன்னா முதல்ல யாருக்கு நன்மை செய்யணும்? அவங்க செய்த நன்மைக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவான்? பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும். நல்லா கவனிச்சிங்க, நீங்களும் நானும் நீதிமான்கள் தான். வயசான காலமாக வரும்போது பெற்றவங்களுக்கெல்லாம் சும்மா கடை கிளவை கிளவா சும்மா கடை அப்படியெல்லாம் சொல்லி எதையாவது பண்ணிட போகிறீங்க. தயவு செய்து அப்படி செய்கிறாதீங்க. ஏன்னா அப்போ நமக்கு நல்ல புத்தி இல்லை, நமக்குள்ளே தயவு இல்லைன்னு அர்த்தம். அவங்க இன்வாலிட் தான், முடியாது, அவங்களால முடியாது தான். ஆனாலும் நம்ம செய்ய வேண்டியது கடமை. நீதிமான்களாகிய நமக்குள்ளே என்ன உண்டு? தயை உண்டு. ஆகவே தயவு நன்மை செய்யும். ஓகே, ரெண்டாவதாக யாருக்கு நன்மை செய்யணும்? கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அடுத்து, நீதிமான்களுக்குள்ளே தயை இருக்கிறது. அவன் தயை இருக்கிறபடினாலே அவன் நன்மை செய்கிறவனாக இருப்பான், நன்மை செய்கிறவனாக இருப்பான். நன்மை முதலாவது பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்கிறவனாக இருக்கணும். ஒன்று. ரெண்டு, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கும். அடுத்த நன்மை யாருக்கு செய்யணுமா? வசனம் சொல்லி கொடுக்குற ஊழியக்காரருக்கு நன்மை செய்யணுமா? திருவசனத்தை கேட்கிறது மாத்திரமில்லை, அதை கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அவங்கள ஏன் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு? அவங்கள ஏங்க உங்களுக்காக வச்சிருக்கிறாரு? வசனம் சொல்கிறதுக்கு மட்டுமா? வசனம் சொல்கிறதுக்கு மட்டுமா? வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர்கள் நிறுவம் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. நல்லா கவனிச்சிங்க, உங்களை நடத்துகிறவர்கள், இப்போ நீங்கள் இந்த சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கணும்னு நான் நினைக்கல, நான் உங்களுக்கு மேய்ப்பனாக இருப்பேன் நீங்களும் நினைக்கல. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் ரட்சித்து சபைகளுக்கு கொண்டு வந்துட்டார், அடியனே மேய்ப்பனாக வச்சிட்டார், என்னை உங்களை நடத்துறதுக்குன்னு சொல்லி வச்சிட்டார். ஆகையினால் தான் வார வாரம் நாங்கள் செய்திகளை சொல்லி உங்களை என்ன பண்ணுறோம், நடத்தி ஆண்டோருக்குள்ளே நடத்தி ஆண்டோட வருகை நிறுத்திடணுங்கிற இயக்கத்தில் தான் உங்களை நடத்துகிறோம். கவனமாக கேட்டுங்க, இப்போது உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறாய் விழித்திருக்கிறவர்கள் அப்படி முடியாது. அப்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம், எந்த ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது. இவங்க அத்தனை பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகையில் காணப்படணும் அப்படின்னு உங்கள் ஆத்துமாவுக்கு நாங்கள் தான் உத்தரவாதம் பண்ணணுங்க. ஏன் உங்களை நாங்கள் கண்டிப்போடு நடத்துகிறோம்? ஏன் கண்டிப்போடு பேசுகிறோம்? நீங்கள் வரலன்னா ஏன் அப்படின்னு கேட்குறோம்? நாங்கள் தாங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணணும். ஆகினால்தான் கட்டாயத்தோடு கூட நான் உங்களை கேட்பேன், கண்டிப்பாக நீ ஏன் அப்படி பண்ணுறீங்க,
ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் நான் தான். நீங்கள் கெட்டு போனீங்கன்னா எங்களை தான் ஆண்டவர் கேட்பார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனை பார்த்து சொல்லார், உன் மேலே எனக்கு ஒரு குறை, உன் சபையில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்களே நீ அவங்கள விட்டுட்டுருக்கிய, உன் மேலே எனக்கு குறைவார். அந்த சபையில் அப்படி ஆள் இருந்தால் அவன் மேலே குறைன்னு சொல்ல வேண்டியதானே, அவன் மேலே குறைன்னு சொல்ல வேண்டியதானே, உன் மேலே குறைன்றார். நீ சரியாக அவங்கள நடத்திருக்கணும், அவன் அப்படி தான் குறைவுள்ளவனாக இருப்பான், ஆனால் நீ அவங்கள நடத்திருக்கணும். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசிட்டா என்ன பாஸ்ட் இப்படி பேசிட்டார், ஏன் இப்படி சொல்லிட்டார் அப்படிலாம் நினச்சி ஒரு உள்ள உதாசீனப்படுத்துனாங்க. அப்படிலாம் பண்ணாங்கன்னா அது எங்களுக்கு துக்கம்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன்னா வேதம் சொல்லுது உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணவர்களாய் விழித்திருக்கிறவனானபடியால் பவுல் அழகாக சொல்லுவாங்க, இந்த கலாத்து சபையில் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து புகுத்திடுவானுங்க. அப்போ சொல்கிறான், உங்களை கலக்கிறவர்கள் தரிப்பொண்டு போனால் நலமாக இருக்கும், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதோ. எங்க உலகத்தில் சொல்லுவாங்க, முட்டையிட்ட கோழிக்கு தான் பிட்டி வலிக்கு தெரியும்னு. சபையில் உள்ள ஆத்மாக்கள் இடரும்னா ஊழியக்காரனுக்கு தாங்க வேதனை, ஒருத்தன் இடர்ச்சா உங்களுக்கு என்னங்க வேதனைங்க, உங்களுக்கு ஒரு வேதனை இருக்காது. எவன் எப்படி போனான் என்ன, எவன் எப்படி போனான் என்ன, ஆனால் நடத்துகிற எங்களுக்கு தாங்க வேதனை, எங்களுக்கு தான் வேதனை. உங்களை நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். நாங்கள்லாம் தினமும் ஜெபம் பண்ணுவோம், நானும் ஜெபம் பண்ணுவோம், நான் என் ஒய்ஃபும் ஜெபம், கரைத்திரை பிழை இல்லாமல் உங்கள் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தணுமே. எங்கள் சபையாருக்கு அப்படிப்பட்ட வாஞ்சியை தாங்க ஆண்டவரே, இப்படி தாங்க கேட்போம், இப்படி தான் கேட்போம். ஆனால் உங்கள் ஆத்மாவை கரைத்திரை பிழை இல்லாமல் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு உத்தரவாதம் எங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் வசனம் சொல்லுது, உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணவர்களாய் விழித்திருக்கிறவனுடையால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்ன செய்யணுமா, எழுத்து பேசக்கூடாது, கீழ்ப்படிஞ்சு அடங்கணுமா. நான் உங்களை விட எந்த விதத்தில் மேம்பட்டவன் அல்ல, உங்கள் கால் தூசி கூட சமானம் கிடையாது. ஆனால் நான் ஊழியக்காரனாகிட்டேன், நீங்கள் விசுவாசி ஆகிட்டீங்க, இது கத்தர் வச்ச ரிலேஷன்ஷிப். இதில் நான் உங்களை என்ன பண்ணும், உங்கள் ஆத்மாவை நடத்தி ஆகணும். இப்போ நான் நடத்தும் போது உங்களுக்கு துக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன இப்படி பேசிட்டார், என்ன இப்படி நடந்துட்டார், என்ன பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லி, ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு என்னை துக்கப்படுற மாதிரி எதையோ செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நான் துக்கப்பட்டா, நான் துக்கப்பட்டேன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. துக்கத்தோடு நடத்தினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிராது. ஆகினால் நீங்கள் என்ன பண்ணணும், அவள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிங்கள் இல்லை, அடங்குங்கள். அப்போ ஊழியக்காரனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நன்மை செய்யணும். ஆனால் ஊழியக்காரனை துக்கப்படுத்தலான்னு என்னைக்கும் கணக்கு போடுறாங்க, தப்பு கணக்கு. அப்படி செய்தால் ஒருவேளை எனக்கு உங்களை குறித்து ஒரு துக்கமான காரியம், சே இந்த மாதிரி பேசிட்டார, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி நடந்துட்டாரு அப்படின்னு உங்கள் மேலே ஒரு துக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன நடக்க சொல்லுது, நான் சொல்லலை, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது. நீங்கள் ஊழியக்காரரை நடத்துகிற ஊழியக்காரனை சந்தோஷமாய் அவர் நடத்துகிற மாதிரி அவங்களை கீழ்ப்படிந்து அடக்கணும்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லலைங்க, எனக்காக எழுதி வச்ச மாதிரி நீங்கள் பாட்டு நினைக்க போகிறீங்க, இது தேவனுடைய வார்த்தை. ஆகையினால தயை செய்கிறவன் நன்மை செய்கிறவனாக இருப்பான். முதல்ல யாருக்கு நன்மை செய்வான், தன்னை பெற்றவர்கள், தனக்கு நன்மை செய்த அந்த பெற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். ரெண்டாவது ஊழியக்காரருக்கு நன்மை செய்யணும். மூன்றாவதாக கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னவா, ஒன்று
பெற்றோருக்கு. ஏன் பெற்றோர் நன்மை செய்யணுமா? அவங்க ஏற்கனவே நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்க, ஆகையினால செய்த நன்மையை நினச்சி அவங்களுக்கு நன்மை செய்யணும். ரெண்டாவது, நம்மை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு நன்மை செய்யணும். மூன்றாவது, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், அதாவது ரட்சிக்கப்பட்டவர் விசுவாசியாக இருக்கட்டும், விசுவாசி இல்லாமல் இருக்கட்டும், ஊழியக்காரனாகட்டும், யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யணும். அப்போது ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் நன்மை செய்யணும். எப்போ செய்யணும்? நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் செய்யணும். அவிசுவாசிகளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு நன்மை செய்யணும். நீங்கள் நன்மை செய்தால் என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள தயை இருக்குன்னு அர்த்தம், தயவு இருக்குதுன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படாதவனுக்கு நன்மை செஞ்சாலும் சரி, விசுவாசிக்கு நன்மை செய்தாலும் சரி, ஊழியருக்கு நன்மை செய்தாலும் சரி, பெற்றவர்களுக்கு நன்மை செய்தாலும் சரி, உங்களுக்குள்ளே தயவு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ யாவருக்கும், அதாவது ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படையாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும். சரியா? மூணு. நாலாவதாக, லூக்காளுன சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஓ, இப்போ தேவன் நன்மை செய்கிறார். இப்போ யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு சொல்லி போட்டு பாருங்க. நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். அப்போ யாருக்கு நன்மை செய்யணும்? யாருக்கு நன்மை செய்யணும்? சத்துருக்களுங்க. நமக்கு சத்துருன்னு ஒரே ஒருத்தன் தான் உண்டு, அவன் பா சாத்தான். ஆனால் மற்றவங்க நம்மளை சத்ருவாக நினைத்தால் நாம் அவங்கள சத்ருவாக நினைக்கூடாது. சத்துருக்களுக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். அது பக்கத்து வீட்டுக்காரனோ, வேலையில் இருக்கிறவனோ, உறவினனோ, நம்மளை யாராவது ஒருத்தன் சத்ருவாக நினைச்சாலும் அவனுக்கு நன்மை செய்யணும். ஏன் நன்மை செய்யணும்? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். யார் அது குறித்து சொல்லுது? இயேசு சொல்றார், பிதாவை குறித்து. இயேசு இந்த பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். யாருக்கெல்லாம் செஞ்சார்? கொலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கும் செஞ்சார், தன்னை காட்டி கொடுக்க போறேன்னு சொல்றவனுக்கும் செஞ்சார். கொலை செய்யும்படி எத்தனைத்து முன்னால் வந்தாங்க பாருங்க, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை பேதர் வெட்டின போதும் அவனுக்கும் காதை ஒட்ட வச்சு நன்மை செய்தார். எல்லாருக்கும் நன்மை செஞ்சிட்டாருங்க. ஏன்னா அவர் தேவகுமார், அவருக்குள்ளே தயவு இருந்தது. தயவு, தயவு, தயவு இருந்துச்சு. அந்த தயவு என்கிற ஒரு குணம் அவசியங்க. அது நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டாயிருக்கிறது. அப்போ நீதிமான்களுக்குள்ளே தயவு இருக்க வேண்டும், தயை இருக்க வேண்டும். அப்போ நீங்களோ நானோ நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்தில் வந்திருக்கிறோம், உண்மைதான். அப்படி வந்த நாம் நமக்குள்ளே தயை உண்டாயிருக்க வேண்டும். எப்போ ஒரு தயை வரும்? நல்ல புத்தி தயை உண்டாக்கும். நல்ல புத்தி எப்போ வரும்? வசனத்தின்படி வாழும்போது நமக்கு நற்புத்தி உண்டாகும். நற்புத்தி தயையை உண்டாக்குமா? அப்போ தயை என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம மூணு காரியம் பார்த்தோம். தயை நன்மை செய்கிறதா இருக்கும். நன்மை செய்யும்படி கொண்டிருக்கிற ஆசையே தயை. அப்போது நல்லது செய்யணுங்கிற ஆசை இருக்கிறது பாருங்க, அதுதான் தயை. அப்போ யாருக்கு நன்மை செய்யணும்? ஒன்று, பெற்றோருக்கு. ரெண்டு, ஊழியருக்கு. மூணு, எல்லாருக்கும், விசுவாச குடும்பத்தாருக்கும். நாலு, சத்துருக்களை கூட நன்மை செய்யணும். சத்துருக்களை கூட நன்மை செய்யணும். அவன் பசியாக இருந்த சாப்பாடு கொடு, தாகமாக இருந்த தண்ணி கொடு. அப்படி நீ செய்வதனாலே அக்னி தலையில் அவன் தலையில் குவிப்பாய்.
நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்பார். நீ தீமை செஞ்சு அவனை வெண்ணிட்டேன், அவன் செஞ்சான் பாருங்க எனக்கு தீமை, நான் சும்மா விட்டேனே, நானும் பண்ணனேன் பாருங்க, அவன் செஞ்ச தீமைக்கு மேலே சரியான தீமை செஞ்சேன், இப்போ அவனால் எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறது வேதத்துக்கு முரண்பாடானது. தீமையை தீமையினால் அல்ல நன்மையினால் வெல்லு. ஸோ தீமை செய்கிறவங்களுக்கு கூட நன்மை செய்கிறவங்களாக இருக்கும். நாலு காரியத்தில் தான் நன்மை யார் யாருக்கு செய்யணும்னு பார்த்தோம். இப்போது முதல்ல நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தான் தயன்னு பார்த்தோம். இப்போ பாருங்க ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையோ அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தேவனுக்குள்ளே தயவு இருக்கிறது. இந்த தயவு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு? அடுத்தவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு. அப்படி ஆனால் இந்த தயவை வச்சுட்டு நான் என்னால் மன்னிக்க முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். இந்த தயவு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அடுத்தவங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறார். அடுத்தவங்களை மன்னிக்கணும், தயை பெருத்தவராக இருக்கிறார்னு இருக்கு மன்னிக்கிறதற்கு. ரோமன் பத்தியில் பைபிளில் தான் இருக்கும், அவர் மன்னிக்கிறதுல வள்ளல் அப்படின்னு இருக்கும், வள்ளல்னு இருக்கும். அப்போது அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். எதுக்கு மன்னிக்கிறது? உங்களுக்குள்ளும் எனக்குள்ள தயவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அப்படி தான் வசனம் சொல்லுது, எபேசியர்கள் நிறுவம் நான்காவது அதிகாரம் 32 வசனம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்ன சொல்லுது பார்த்தீங்களா? எப்படி அவர் மன்னிக்க தயை பெருத்தவர், அவருக்குள்ளே தயவு ஜாஸ்தி இருக்குது, ஆகினால மன்னிக்கிறவராக இருக்கிறார். இங்கே என்ன எழுதியிருக்குது? சபைக்கு எழுதுகிறார் பவுல், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள். அப்போது நமக்குள்ளே தயவு இருக்குமானால், இயேசு கிறிஸ்து மன்னிக்க தயப்பெருத்தவர் ஓகே, தேவன் மன்னிக்க தயப்பெருத்தவர் ஓகே, ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? மன உருக்கத்தோடு கூட இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள். இப்போ நம்ம தயவு உள்ளவங்க, ஆண்டவர் தயவு பெருத்தவர், மன்னிக்கிறார், நம்மளும் மன்னிக்கணுமா? எப்படி இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணுமாம? அப்படின்னா எப்படி? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்கள். நம்ம யாரோ நமக்கு ரொம்ப பேசிட்டாங்க நடந்துட்டாங்க, சரி நான் மன்னிச்சிடேன் போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருவோம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு அந்த அவங்க செஞ்ச காரியம் நம்ம மனசுக்கு வரும், மனசு வரும். ஆனால் ஆண்டவர் மன்னிச்சா என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் மன்னிச்சிட்டாருன்னா மறந்துடுவார். மன்னிச்சிட்டாருன்னா நம்முடைய குற்றத்தை கடல் ஆழத்துக்குள்ளே போட்டுருவார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவார், முதுகுக்கு பின்னால் போட்டுருவார். அப்புறம் நினைக்கவே மாட்டார், திரும்ப நினைக்கவே மாட்டார். அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நானோ நீங்களோ யாரோ ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறாங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்டால், கவனமாக கேட்டுங்க, மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், நம்ம மன்னிச்சிடணும். ஆனால் மன்னிப்பே கேட்கல, நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம என்னங்க பண்ணலாம்? அவன் மன்னிப்பு கேட்கல, ஆனாலும் நம்ம மன்னிச்சிடணும். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். அந்த குணமே மன்னிக்கிற குணம், மன்னிக்கிற குணம். சிலுவையில் தொங்க விட்டாங்க இயேசுவை, அடித்து
காயப்படுத்தி குற்றுவராக்கி கள்ளர்களுக்கு நடுவில் தொங்க விட்டாங்க. தேவகுமாரன் என்று சொல்லி சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் ஒரு பாவமும் செய்யலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவளை மன்னியும் அப்படின்னு போயிட்டார். மன்னியும் போயிட்டார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது. அப்போ கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணுமா? நமக்குள்ளே தயவு இருக்குமானால், நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. அப்படிப்பட்ட தயவு உள்ள நானும் நீங்களும் அவங்க செஞ்சதுக்கு மன்னிச்சிருவோம், மன்னிச்சிருவோம். இப்போ அவங்களுக்கு எப்போ மன்னிக்கப்படும்? நம்ம மன்னிச்சா மன்னிக்கப்படாது, நம்ம மன்னிச்சா நமக்கு மன்னிச்சிடுவார். நம்மகிட்ட மன்னிப்பு எப்போ கேட்குறானோ அப்போதான் அவனுக்கு மன்னிக்கப்படும், அப்போதான் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம ஏற்கனவே மன்னிச்சிருவோம். ஓகே, ஏற்கனவே நம்ம அவன் மன்னிப்பு கேட்கலனாலும் மன்னிச்சிருவோம். அப்படி மன்னிக்கும்போது நம்ம தயை உள்ளவங்கன்னு அர்த்தம். அது எப்படி மன்னிக்கணுமா? தயவாய் மனவுருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை மன்னிச்சாரே, நம்ம பாவம் எவ்வளவு செஞ்சோம், மன்னிப்பு கேட்டபோது அத்தனையும் மன்னிச்சு முதுகுக்கு பின்னால் போட்டாராம், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டாராம், மறந்துடுவேன்றாரு. சரிங்க, நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் நானும் பாவம் செஞ்சோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம், இவர் மன்னிச்சிட்டாரா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியுங்க? நீங்களும் நானும் நான் வாலிப பிராயத்தில் மன்னிப்பு கேட்டேன். இப்போவும் நம்ம ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம மன்னிப்பு கேட்க தான் செய்கிறோம். சரிங்க, இவர் மன்னிச்சிட்டாரா இல்லையா? இத்தனை பாவம் செஞ்சோமே அத்தனை மன்னிச்சிட்டாரா இல்லையா எப்படி தெரியும்? எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? யோசிப்போ, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள். எங்க இயேசு உங்களுக்கு எப்படி தெரியும்? வேதத்தின் அடிப்படையில், வேதம் சொல்கிறதுனால இயேசுவை தெரியும். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. இயேசு கன்னிமரி இடத்தில் பிறந்தார் என்பது எப்படி தெரியும்? வேதத்தின் மூலம் தெரியும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்பது எப்படி தெரியும்? வேதத்தின் மூலம் தெரியும். இயேசு நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டார், இரத்தினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் எப்படி தெரியும்? வேதத்தின் மூலம் தெரியும். அப்போ இயேசு நம்மளுடைய பாவத்தை அறிக்கை விட்ட போது மன்னித்தான் எப்படி தெரியும்? வேதத்தின் மூலம். வேதம் என்ன சொல்லுது? ஒன்னியோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், ஆண்டவர்கிட்ட சொன்னால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம மன்னிப்பு கேட்டதுனால மன்னித்து நம்மளை சுத்தமாக்கிறார். நான் உதாரணமாக சொல்கிறேன்னா, இப்போ அவர் மன்னிச்சிட்டாரா எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சமாதானம் வந்துடுதோ? ஆட, நீங்கள் ஒன்று, சமாதானம் வந்தாலும் வரலைனாலும் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார். இந்த வசனம் சொல்லுது இல்லை மன்னிச்சுவாருன்னு. நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் ஜாஷ்வாட்ட ஒரு 10,000 திருடிட்டேன், 5,000 திருடிட்டேன், 3,000 திருடிட்டேன். அவர் மனைவிக்கு தெரிஞ்சு, ஓ ஏன் இப்படி இந்த மாதிரி திருடினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு கூட என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் அவர் மனைவிக்கு தெரிஞ்சு என்கிட்டே வந்து கேட்டாங்க, இப்படி திருடி விட்டியேன்னு. அவர் என்கிட்ட ஒன்றுமே கேட்கல, நான் தான் போனேன். பிரதர், உங்களுக்கு புரியும் பாருங்கள், நான் எதாவது எடுத்துருந்தா மன்னிச்சிங்க பிரதர் அப்படி நான் மன்னிப்பாராப்பா? அவரை தான் கேட்கணுன்றீங்களோ? ஏதாவது எடுத்துனா மன்னிச்சிங்க பிரதர், உங்கள் ஒய்ஃப் வேறு சொல்கிறாங்க, ஏதாவது எடுத்துனா மன்னிச்சிங்க, மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார் பிரதர்.
ஒருத்தர் 5000 எடுத்தனா, ஒருத்தர் 3000 எடுத்தனா, ஒருத்தர் 2000 எடுத்தனா, 1 ரூபா 2 ரூபா நிறைய எடுத்துட்டேன் பிரதர். சரி மன்னிச்சிங்க பிரதர். இப்போ மன்னிப்பாரா? இப்போவும் மன்னிக்க மாட்டார். இப்போவும் மன்னிக்க மாட்டார். எப்போ மன்னிப்பார் தெரியுமா? அவர் காலை பிடிச்சேன், மனஸ்தாப்பட்டு அழுதேன், பிரதர் நீங்கள் எவ்வளவாய் நேசிச்சிங்க, எவ்வளவா எனக்கு உதவி செஞ்சீங்க, ஆனால் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் பிரதர். ஒருத்தர் 3000 எடுத்தேன் பிரதர், ஒருத்தர் 5000 எடுத்தேன் பிரதர், ஒருத்தர் 2000 எடுத்தேன், 1000 எடுத்தேன், 1 ரூபா 2 ரூபா நிறைய எடுத்துட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிங்க பிரதர்னு அழுதுட்டேன். இப்போ என்ன செய்வார் அவர்? மன்னிச்சா கூட நீங்கள் மன்னிக்க விட மாட்டீங்க பொழுது. என்ன பிரதர் செய்வீங்க? மன்னிச்சிடறேன்னு சொல்கிறார். இப்போ மன்னிச்சாரா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இவர் மன்னிச்சிட்டேன்றார், எனக்கு எப்படி தெரியும்? உங்களை போய் பேசணும் பாருங்க. எங்க அவர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. இப்போ மன்னிச்சிட்டேங்கிற வார்த்தையை சொல்றதுனால அவர் மன்னிச்சிட்டாருன்னு விசுவாசிக்கிறேன். அப்படியே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவத்தை மனசில் வச்சிருக்கிறார்னு ஒரு வசனம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் வச்சிருக்கிறாராம், கட்டி பத்திரம் பண்ணி வச்சிருக்காருன்னு ஒரு வசனம் இருக்குது. எங்கே? ஓசியா 7:2 இருக்கு பாருங்க, வாசிங்க. ஓசியா 7:2 வாசிங்க. அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. என்ன சொல்றாரு? அவர்களுடைய பொல்லாப்பை எல்லாம் நான் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறது இல்லை. அப்போ நம்ம செஞ்ச பொல்லாப்பை எல்லாம் மனசுல வச்சிருக்காரு. அப்போ நம்ம அதை போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எப்படி மன்னிக்கிறாராம்? ஏசாயா 38:17 வசனம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். என்ன சொல்றாரு? என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். அப்போ தேவன் நம்ம செஞ்ச பாவத்தை முன்னால் முகத்துக்கு முன்னால் வச்சுருந்தார். நம்ம பாவம் எப்பவுமே மன்னிப்பு கேட்குற வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சங்கீதம் 98 வாசிங்க, அப்போ தெரியும் பாருங்க. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். என்னவா? என் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும், அந்தரங்க பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செஞ்சேன் பார்த்தீங்களா? அந்த அந்தரங்க பாவத்தை முகத்தின் வெளிச்சத்தில் அப்படின்னு நிறுத்திட்டார், முன்னால் நிறுத்திட்டார். நம்மளை நினச்சாலே முன்னால் பாவம் தான் தெரியுது. இப்போது மன்னிப்பு கேட்டாச்சு. மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ணிட்டாரான்? அந்த முகத்துக்கு முன்னால் இருக்கிற பாவத்தை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டாரான், முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டாரான். இப்படி மன்னிச்சிட்டாருன்னு சொல்லுது. அப்போ நாம் செஞ்ச பாவத்தை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது மறக்கிறது மட்டும் இல்லாமல் தூக்கி தூரப்போட்டார். அப்படியே நீங்களும் நானும் மன்னிக்க தயைப்படுத்தவங்களாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? தயவாயும் மன உருக்கமாக இருந்து தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒரு மன்னிங்கள். அப்போது நமக்கு அந்த மன்னிக்கிற சுவாவம் இருக்குல்ல, அது இயேசு போல் அதை மன்னிச்சுட்டு மறந்துடணும். நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தரணுங்க, அப்படிப்பட்ட கிருபைகளை தரணும். மன்னிச்சு விட்டு அப்புறம் ஒரு சூழல் அன்னைக்கு நீ அப்படி செஞ்ச இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி காட்டக்கூடாது. அது மன்னிக்கிற சுவாவமே இல்லை. மன்னிச்சுட்டோம் தான் தூக்கி மறந்துடணும். தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவங்க பாவங்களை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு அப்போ தேவன் எப்படி மன்னிச்சாரோ அப்படியே மன்னிச்சிடணுமா? ஓகே. அப்போ தயவுள்ளவன் முதல்ல என்ன செய்வான்? நன்மை செய்வான். ரெண்டாவதாக தயவு உள்ளவன் என்ன செய்வான்? மன்னிக்கிறவனாக இருப்பான். மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:16
31 வசனம், தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். என்னவா தரித்திரருக்கு தயை செய்கிறவங்களா இருக்கணும். இந்த பாயிண்ட் பாருங்க, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை கேவலமாக பேசி அவனை அடிக்கிறதோ இல்லை அவனை வேதனைப்படுத்துகிறதோ இருந்தால் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். இதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லைங்க, யாருமே யோசிக்கிறது இல்லை. அவனால் நம்மக்கிட்ட ஒன்றும் மோத முடியாதுங்கிறதுக்காக அவனை என்ன வேணாலும் பேசுறது, என்ன வேணாலும் செய்யறது, எப்படிங்க அது ஒத்துக்கும்? அவன் தருத்திரன், அவன் நம்மளை கேட்கறதுக்கு ஆறு ரைட்ஸ் இருக்குது, அவனால் முடியாது. ஆகையினால இவன் என்ன பண்ணுறான், அவனை ஒடுக்கிறான். அப்படிப்பட்ட தருத்திரன் ஒடுக்கிறான், அப்படி ஒடுக்கினால் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆனால் வேதம் சொல்லு, தருத்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கவனம் பண்ணுகிறான். அப்போது நீங்களோ நானோ நீதிமான்கள், நமக்குள்ள என்ன இருக்கிறது? தயை இருக்கிறது. தயை இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தருத்திரனுக்கு தயை செய்யணும். தருத்திரனுக்கு தயை செய்யணும், நம்மகிட்ட தான் இருக்குல்ல. தருத்திரனுக்கு தயை செய்யணும், தயவு பாராட்டணுங்க. தயவு செய்து இந்த தருத்திரர்களை ஒடிக்கிறாதீங்க, ஏதாவது பண்ணிடாதீங்க. தேவன் ஒத்துக்க மாட்டார். அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ அவனுக்கு ஒடுக்கிற? நான் பார்க்குறேன், சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், புரியும் பாருங்கள். நாபோத் ஆகாப் அரண்மனையின் பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் வச்சுருந்தான். ஆகாப் கேட்டான், எப்போ அந்த திராட்சை கொல்லை கொடுத்துரு, நான் உனக்கு நல்ல இடத்துல தர்றேன் இடம் அப்படின்னு முடியாதுட்டான். எங்கள் பிதாக்களின் சொத்து நான் தர முடியாதுட்டான். ஆனால் இது இல்லைன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர வேதனை வந்து நேர வீட்டில் போய் வந்து படுத்துட்டான். படுத்த உடனே அவனுடைய மனைவி கேட்குறா, ஏன் இப்படி ஒரு மாதிரி சோர்வாக படுத்துறீங்க? இல்லை இவன் இப்படி பண்ணிட்டான். ஆட நீங்கள் ராஜா தானே, அதை சொல்கிற பாருங்க, நீங்கள் ராஜா தானே, நீங்கள் எழுந்து சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு அந்த இடம் வேணும், அவ்வளோதானே. அவன் பேரில் நிருபத்தை எழுதினான், அவன் ஊரில் உள்ளவங்களுக்கு அனுப்புகிறான், முக்கியஸ்தர்களுக்கு அனுப்பி ரெண்டு பேலியாளின் மக்களை முன்னால் வச்சு ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான்னு சொல்லி கல்லெடுத்து சாவடிங்கடான்னு. ஏன்னா இவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆகாபை கேட்கறதுக்கு ஞாபகத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு குடிமகன், இவனும் ஒரு ராஜா, எதை வேணாலும் செய்வான். அவன் கொன்னுட்டு வர்றான், ஏலியா எத்தாப்புல வந்துட்டான். ஆகாப் ஒன்றும் இல்லாதவனை பிடிச்சி கொன்னுட்டு இல்லை, அவன் இரத்தத்தை நாய் நக்குன மாதிரி உன் இரத்தத்தை நாய் நக்கும். உன் மனைவியின் நிலைமை அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. தருத்திரங்க, அவன் கொஞ்சம் நிலம் வச்சுருக்கான், அதை வச்சு பிழை சாப்பிட்றான், அதை ஒடுக்கிட்டானே, அவனை சாவடிச்சிட்டானே. அருமையானே, ஏழையை நிந்திக்காதீங்க, தருத்திரனை ஒடுக்காதீங்க. அப்படி ஒடுக்கினால் என்ன அர்த்தம்? தன்னை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்னு அர்த்தம். என்கிட்ட கேட்கறதுக்கு அவனுக்கு நாதி இல்லை, ஒரு வக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் நினச்சி, ஆகவே நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லாதீங்க. அவனுக்காக வழக்காடுகிற கத்தர் ஒருத்தர் உண்டு. ஆகினால் ஒருத்தர் கூட ஏழையாக இருக்கிறான்னு சொல்லி நிந்தித்து அவமானப்படுத்துகிறாதீங்க. அப்போது தருத்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அப்போது நானோ நீங்களோ இந்த ஏழைகளுக்கு தருத்திரர்களுக்கு தயை செய்கிறவங்களாக இருக்கணும், நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு அவங்களுக்கு நல்லது செய்கிறவங்களாக இருக்கணும். இப்போ நீதிமொழியின் புஸ்தகம் 14:21, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தருத்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். என்னவா பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தருத்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். எங்கள் தேவனுடைய வார்த்தைங்க, நம்ம தருத்திரனுக்கு தயவு செய்கிறவங்களா இருக்கணும். அப்படி தயவு செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், பாக்கியம் அடைவோம் இருக்கு. அதனால் ஏழைகளை பார்த்தா, தருத்திரர்களை பார்த்தா தயவு செய்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சிருவோங்க.
அவங்களுக்கு செஞ்சிடும். ஒருவேளை அவங்க கேட்க முடியாத நிலைமையில் இருக்காங்க, ஆனால் நீங்கள் கடந்து போகிறீங்க. ஐயா ஐயா ஐயான்னு ஒருவேளை கூப்பிடலாம், நீங்கள் பக்கத்தில் போகிறீங்க. ஆனால் ஏழை கூக்குரல் இடும்போது நீ கேட்காம இருக்காது. அப்படி நீ கேட்கலன்னா நீ கூப்பிடும்போது கத்தர் வாங்க சத்தத்தை கேட்க மாட்டான்வர். ஆகையினால போகும்போது உங்கள் சத்தம் கேட்டுருச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போயிருங்க, உதவி செஞ்சு போயிருங்க. தருத்திறனுக்கு தயவு செய்கிறவன் பாக்கியவானுங்க. அப்போ நாம் தருத்திறனுக்கு தயவு செய்யணும். ஒன்று, தயவு செய்கிறவன் என்ன செய்யணும், நன்மை செய்கிறவனாக இருப்பான். யாருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டு, தயவுள்ளவன் மன்னிக்கிறவனாக இருப்பான். மூணு, தருத்தருக்கு தயவு செய்வான். நான்காக சொல்லி முடிச்சுவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 10:12 ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவர்கள். வேதம் சொல்றாங்க, ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளது. ஞானி யாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அப்போ ஞானி யாரு? கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானி. அப்போ நீதிமான்களை தான் சொல்லுது, நம்ம தான் நீதிமான்கள், நம்ம தான் ஞானிகள். நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்? நீதிமொழிகள் 31 பார்த்தீங்கன்னா, அவளுடைய வாயிலே தயவுள்ள போதகம் இருக்கும்னு இருக்கும். நானோ நீங்களோ ஞானிகள். நம்ம அடுத்தவங்கள்கிட்ட பேசும்போது தயவுள்ள போதகம், தயவுள்ள வாய்மொழிகள் நம்மகிட்ட வரணுங்க. அவர்கிட்ட போய் பேசினாலே நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க. அவர்கிட்ட உட்காந்து பேசினாலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மகிட்டேருந்து தயவுள்ள போதனைகள் அங்கே போனால் தானே அவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் வாய்மொழிகளில் தயவுள்ள வாய்மொழிகள் வெளியே வர்ற மாதிரி பேசணும். ஆஷா பேசாமல் அவங்க வேறு ஏதாவது பேசினாலும் நம்ம சத்தியத்தின்படி பேசி தயவை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது வேதாந்த ஞானுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள். ஸோ தயவுள்ள வாய்மொழிகள் நம்ம இடத்துலேருந்து வருவதாக. 4 காரியம் பார்த்தோமா? 1, தயவுள்ளவன் என்ன செய்வான்? நன்மை செய்வான். 2, தயவுள்ளவன் மன்னிப்பான். 3, தயவுள்ளவன் தரத்திறனுக்கு இறங்குவான். 4, அவன் வாயிலிருந்து தயவுள்ள போதகம் வந்து அவங்க காயம் கட்டும், அவங்கள ஆறுதல் படுத்தும், அவங்கள சமாதானப்படுத்தும். அப்படிப்பட்ட போதனை நீதிமான்களாகிய அவர்களுடைய வாயிலிருந்து அந்த தயவுள்ள போதகம் வரும். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. அப்போ நீதிமான்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தயை இருக்குமானால் நீங்களும் நானும் 1 கொடுக்கணும், 2 மன்னிக்கணும், 3 தரத்திற்கு தயவு செய்யணும், 4 நல்ல வாய்மொழிகளால் அவங்கள ஆறுதல் படுத்தணும், சமானத்தோடு வைக்கணும். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. எல்லார் அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லார் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜீசஸ், எல்லார் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ராத்திரி வேளையிலே நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டாகும் என்று சொன்னீரே, நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு என்று சொன்னீரே, எங்களை நீதிமான்களாக்கினீரே, எங்களுக்குள்ளே இருக்கிற தயை ஆண்டவர் அந்த குணம், தயவுள்ள அந்த குணம் எங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்த ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே நற்புத்தி தயவு உண்டாக்குன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல புத்தியை தாங்க. அதே நேரத்தில் வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு தான் நல்ல புத்தி வரும், அவனுக்கு தான் தயவு உண்டாக்குன்னு சொன்னீங்க. நாங்கள் வசனத்தின்படியே வாழ்கிறவளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே தயை என்பது நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை தான்ப்பா தயை. ஆக நாங்கள் நன்மை செய்யணும், மன்னிக்கணும், தருத்தருக்கு தயவு செய்யணும், மற்றவங்களுக்கு தயவுள்ள போதகம் எங்கள் வாயிலிருந்து புறப்படணும். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டாகுன்னு சொன்னீங்க.
எங்களுக்குள்ளே இருக்கிற தயவு வெளிப்படையாக காணப்படும்படி நாங்கள் வாழ உதவி செய்வீராக நிச்சயம் ஜெபிப்போம். சவர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிறாண்டவரே மைசோத்ரிகராஜா மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தம்ல அன்பின் ஆண்டவரே கிருபியாய்க்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவழிக்காய் நன்றி நிறுதியத்திற்கு நம்ம துதிக்கிறாஜா மைசோத்ரிக்கிறோம். திருப்பாத்த முத்தசேனு தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் மீண்டும் ஒரு சமூகத்தில் கடந்து வர முடியாது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி அக்கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே மைசோத்ரி நீதிமான்கள் தலைப்பு நிற்கிறார் எங்களோடு. ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரை மறைத்து எங்களோடு பேசி வருகிற வெளிப்படுத்தி வருகிற எல்லா நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் ஆண்டவரே நீதிமான் தயவில்லைமென்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்படி என்ன இப்படியெல்லாம் தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசினீரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தயவு எப்போது வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நம்முடைய வாத வசனத்தை நாங்கள் கேட்கும்போது தயவுள்ள காரியங்கள் வரும் என்று சொல்லி எங்களை கூட பேசின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பிள்ளைகள் ஆண்டவரே நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்படி ஆண்டவரே சோத்துறப்பா. எங்களுடைய வாழ்நாளிலும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான கிருபைகளை தரும்படி ஆன் சபிக்கிறேன். ஒரு நாள் நாங்கள் நன்மையை பெற்றோர் செய்த நன்மை மறந்து போகாதபடி அவர்களுக்கு ஆண்டவரே சோத்திரபா பதில் நன்மை செய்யத்தக்கதான கிருபையில் தரும்படி ஆட்சபிக்கிற ஊழியக்காருக்கும் ஆண்டவரே போதிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே இப்படியாய் நாங்கள் நன்மை செய்யத்தக்கதான கிருபையிலே தரும்படி ஆட்சபிக்கிறப்பா. ஒரு நாள் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அவர் மன வருத்தத்தோடு காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே எங்களை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைந்து காரியங்களை செய்யத்தக்கதான கிருப தரும்படி ஆட்சபிக்கிற அப்படி ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்கும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்படி ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்யத்தக்கதான கிருபை நன்மை செய்து ஆண்டவரே கனமனத்தக்கதான கிருபையை தரும்படியா செபிக்கிறப்பா. நன்றி செலுத்துற ஆண்டவரே துதிக்கிறப்ப கேட்ட ஒவ்வொரு வசதியாய் தேவனாக்கத்தை கடைசி நாட்களை நடத்தும்படியா அந்தவர்கள் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே மைசோத்திர தயவுள்ள போதகம் அவர் நாவில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களோடு பேசும்போது தயவுள்ள வார்த்தைகளை பேசிவிட தேவனாக்கத்தை உதவி செய்ய முடியா செபிக்கிறப்பா. எந்த வார்த்தை மற்றவர்கள் புண்படுத்தக்கூடியதோ மற்ற காரவரே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் குற்றப்படுத்தக்கூடிய காரியங்களை பேசாதபடி தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரே நாவை நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது அர்ப்பணிக்கிறோம். தயவுள்ள ஆண்டவரே வார்த்தைகளை பேசிவிட நீங்க எப்படி தயவுள்ளவராய் இருந்தீங்களோ அப்படியே நாங்களும் தயவுள்ளவராய் காணப்பட என் தேவனாய் கர்த்தர் எங்களை இரக்கம் பண்ணும்படியா எங்களுக்கு கிருபை தரும்படியாய் இந்திரவேளைகளை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தி நாமத்து மகிமையா நாங்கள் வாழ்ந்து விட உதவி செய்வீராக. ஆண்டவரே தயவுள்ள காரியங்களை எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு வசனப்படி நீங்க நடத்தி ஆண்டவரே முடிவில் நாங்கள் வரிகளை சந்திக்க கத்த கிருபை தருவீராக. தாழ்த்தர் பணிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.